டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் கேர் பத்தி தான் பார்க்க போறோம். ஆயிலி ஸ்கின் நம்ம எப்படி கேர் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின்னால வர ப்ராப்ளம்ஸ்ல எப்படி ஃபேஸ் பண்ணலாம், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து ஹேர் கேர் வீடியோ ஸ்கின் கேர் வீடியோஸ் தான் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்ல எதனால ஆயில் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சீபம் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால தான் ஆயில் வந்து அதிகமா செக்ரேட் ஆகுது. சீபம் ப்ரொடக்ஷன் எதனால வந்து செக்ரேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இன்ஃபாக்சுவேஷன்ஸால தான். நீங்க வந்து இதை வந்து எப்படி கியூர் பண்ணலாம், இதை என்ன ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணலாம், என்ன ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம்ன்றதெல்லாம் இப்ப நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் கொடுக்குறேன். ஆயில் ஸ்கின்க்கு ஒரு 5 டிப்ஸ் நான் இப்ப கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர் யூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க. நீங்க கிளென்சர் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணும், அதுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்க ஒரு நாளைக்கு 2 டைம் நீங்க வந்து ஃபேஸ வாஷ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ், ஆயில், இம்பியூரிட்டிஸ்லாம் வந்து கிளியர் ஆகும். அப்போ வந்து அந்த ஆயிலால உங்களுக்கு பிம்பிள்ஸ், ஆக்னே, பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் உங்களுக்கு வராம தடுக்கும். அதனால ஒரு ஆயில் ஃப்ரீ, அப்புறம் வந்து ஆல்கஹால் ஃப்ரீ இது மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கிளென்சர்ஸ், ஃபேஸ் வாஷஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. செகண்ட் வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். என் ஸ்கின்ல தான் ஆல்ரெடி ஆயிலாக இருக்கே, ரொம்ப மாய்ஸ்சரைதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அது எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா சேம் ஆயில் ஃப்ரீ, அப்புறம் வந்து வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். பிகாஸ் உங்களோட ஃபேஸில் வந்து ஆயில் வந்து அதிகமாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து வாட்டர் பேஸ்டு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்க பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும். பிம்பிள்ஸால வந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி நல்ல நல்ல பிராண்டடா வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எந்தெந்த மாய்ஸ்சரைசர்ஸ் எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணான்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேர்ட் டிப் வந்து ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. உங்கள் ஃபேஸை வந்து ஸ்க்ரப் நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணவே கூடாது. ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா பிம்பிள்ஸ் அதிகமாகும், ஆக்னே அதிகமாகும், அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ்லாம் போகும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை எப்பயுமே ஸ்க்ரப் மட்டும் பண்ணவே கூடாது. கடையில் வாங்குற ஸ்க்ரப் ஆகட்டும், அப்புறம் அரிசிமா வச்சு ஸ்க்ரப் பண்ணுறதுலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸ்க்ரப் பண்ணாமல் உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே பார்த்துக்கணும். ஃபோர்த் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து டோனர் யூஸ் பண்ணுங்கள், லைக் ரோஸ் வாட்டர், குக்கும்பர் டோனர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த டோனர்ஸுமே வந்து ஆல்கஹால் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த டோனர் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது, இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. பிகாஸ் ஆயிலி ஸ்கின்ல வந்து நிறைய ஆயில் செக்ரேட் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் வந்து ஆயில் வழிஞ்ச மாதிரியே ஒரு மாதிரியாக இருக்கும் டல்லாக. நீங்கள் டோனர் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ரெமிடிஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹோம் ரெமிடிஸ் அப்படின்னா வீட்டில் இருக்க பொருளே வச்சு நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். லைக் ஹனி, லெமன், ஆலோவேரா, க்ரீன் டீ, கோகனட் ஆயில், குக்கும்பர், டொமேட்டோ, பப்பாயா இதெல்லாம் வச்சு நீங்கள் ஹோம் ரெமிடிஸ் கிரியேட் பண்ணி நீங்களே வந்து வீட்டில் வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம இப்போ அந்த ஃபேஸ் பேக் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ எண்டில் வந்து நான் போடுறேன் கண்டிப்பாக, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இந்த 5 டிப்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த 5 டிப்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகலாம். இப்போ நான் வந்து டயட் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா டயட் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, லைக் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, கீரை, அப்புறம் வந்து வெஜிடேபிள்ஸ், அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் காரமான சாப்பாடெலாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க. நீங்கள் ஆயில் ஐட்டம் சாப்பிட்றதுனால தான் ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது, ஆக்னே வருது, அப்புறம் வந்து மூக்கு கிட்டலாம் வந்து பிளாக் ஹெட்ஸ் வரும், ஒயிட் ஹெட்ஸ் வரும். ஆயில் ஐட்டம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் வந்து கண்டிப்பாக கிளென்சர் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். பப்பாயா நிறைய சாப்பிடுங்க, பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்க கிளென்சரும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து மினி ஃபேஷியல் மாதிரி பண்ணிக்கோங்க. என்னென்னா தொடர்ந்து வந்து கிளென்சர், அப்புறம் டோனர் பண்ணிவிட்டு, அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் போட்டு மாய்ஸ்சரைசர் போடுங்க, ஒரு சீரம் யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ இது எல்லாமே வந்து ஹோம் ரெமிடிஸாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் மேக்கப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ட்ரை நோ மேக்கப். மேக்கப் போடாமல் இருந்தீங்கனாலே ஸ்கின் வந்து நம்மளுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் மேக்கப் நிறைய ப்ராடக்ட், இந்த ஃபவுண்டேஷன், அப்புறம் காம்பாக்ட் இதெல்லாம் போட்டிங்கன்னா பிம்பிள்ஸ் வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மேக்கப் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஜூஸ் நிறைய குடிங்க. ஜூஸ் வந்து லைக் போமோகிரானட் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், லெமன் ஜூஸ்லாம் அதிகமாக குடிங்க. மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இதான் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். மாய்ஸ்சரைசர் ஸ்கிப்பே பண்ணாதீங்க. டெய்லி நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் குளிக்கும் போது இந்த மாதிரி பவுடர்ஸ் ஏதாச்சும் அரைச்சி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். லைக் கிராம் ஃப்ளார், அப்புறம் வந்து இந்த மாதிரி
பச்சை பயிறு இத மாதிரி வந்து நீங்க நீங்க இந்த மாதிரி பவுடரா செஞ்சு வச்சிட்டு குளிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படியே அப்ளை பண்ணி கொஞ்சம் லைட்டா ஸ்க்ரப் பண்ற மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெளியே வந்தோடய ஒரு டோனர் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்க்காக உங்க ஃபேஸை வந்து ஸ்ட்ரீம் பண்ணவே பண்ணாதீங்க. அதை ஸ்ட்ரீம் பண்றதுனா சுடு தண்ணி கிட்ட போய் ஃபேஸை வச்சு வேர்க்க வச்சு அப்புறமா வாஷ் பண்றது, அது வந்து தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகும். அப்புறம் வந்து பிம்பிள்ஸை வந்து நகத்தை வச்சு கில்லாதீங்க, நகம் இல்ல கையை வச்சு வந்து கில்லாதீங்க பிம்பிள்ஸை. பிம்பிள்ஸ் வந்து கிள்ளீங்கன்னா அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகும். எனக்கு ஆயிலி ஸ்கின் ரொம்ப பிம்பிள்ஸ் வருது பிம்பிள்ஸ் வருதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க அதை ஏதாவது பண்ணீங்கன்னா தான் ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுருங்க. நீங்க வந்து மஞ்சள் வைங்க அப்படி இல்லையா, ஏதாச்சும் கிரீம் வந்து டாக்டர் கிட்ட வாங்கி வைக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. ஆனா அதை கில்ல மட்டும் செய்யாதீங்க. அதே மாதிரி நீங்க மேக்கப் போடுறீங்க அப்படின்னா நைட் அந்த மேக்கப்பை ரிமூவ் பண்ணாம தூங்கவே தூங்காதீங்க. டபுள் கிளென்சர் பண்ணிட்டு நீங்க கிளீன் பண்ணிட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க தூங்குங்க. டபுள் கிளென்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் மேக்கப்பையும் ஆயில் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற கிளென்சர் ஆர் ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுக்கிறது தான் டபுள் கிளென்சர். பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து அது ப்ரீத் ஆகும் நைட்ல. நீங்க நைட்ல வந்து அப்படியே வந்து அப்படியே போயிட்டு வந்து டயர்டா இருக்கு, இப்ப நான் வெளியே போயிட்டு வந்தேன் டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த மேக்கப்போட டர்ட்ஸ் அப்புறம் நீங்க வெளியே போயிட்டு வந்தீங்க பொல்யூஷன் இதெல்லாம் சேர்ந்து ஸ்கின்ல நிறைய இம்ப்யூரிட்டிஸ் டர்ட்ஸ் எல்லாம் ஆக்கிடும். அதனால வீட்டுக்கு வந்தவுடனே முடிஞ்ச அளவுக்கு டபுள் கிளென்சர் பண்ணிட்டு படுங்க. ஸ்கின்னை கிளீன் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு படுத்தீங்கன்னா ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ணும். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் வந்து நீங்க தூங்குறீங்களா, எப்பயுமே நம்ம எல்லாருமே பில்லோ வச்சுதான் படுப்போம். பில்லோ கவரை வந்து நீங்க மாத்திட்டே இருங்க, ஒரு நாளைக்கு ஒரு பில்லோ கவர் மாத்திட்டே இருங்க. இல்ல என்னால பில்லோ கவர் மாத்த முடியாது அப்படின்னா உங்க பில்லோ மேல வந்து ஏதாவது துணி போட்டு படுங்க. ஒரு ஒயிட் கலர் துணி அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டார்க்கான கலர்ல போட்டு படுத்தீங்கன்னா தான் அது மேல இருக்க அழுக்க உங்களால பார்க்க முடியும். பிகாஸ் நம்ம நம்மளோட ஹேர்ல வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிருப்போம்ல, அந்த ஆயில் வந்து அப்படியே நம்மளோட பில்லோல இருக்கும். பில்லோல வந்து நம்ம ஹேர்ல இருக்க டர்ட்லாம் வந்து பில்லோ ஃபுல்லா ஆகிடும். அது அப்படியே நம்ம ஃபேஸ் வச்சு படுக்கும் போது அந்த டர்ட் நம்ம ஸ்கின்ல பண்ணும் போது தான் பிம்பிள்ஸ் வரும், ஆக்னே வரும், எல்லாமே வரும். நம்மளோட ஹேர்ல வந்து டேண்ட்ரஃப் இருந்தா கூட பிம்பிள்ஸ் வந்து அதிகமா வரும். நீங்க டாக்டர் கிட்ட போனீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் நீங்க போன உடனே ஸ்கின்னுக்குன்னு போனீங்கன்னா ஹேர்ல வந்து டேண்ட்ரஃப் இருக்கான்னு தான் கேட்பாங்க. நீங்க வந்து டேண்ட்ரஃப் வந்து வராத அளவுக்கு பாத்துக்கோங்க ஹேர்ல. நைட்டு தூங்கும் போது கண்டிப்பா உங்களோட பில்லோ கவரை மாத்திட்டே இருங்க. பில்லோ கவர் டெய்லி ஒன்னே வச்சு படுக்காதீங்க. பில்லோ கவர் மாத்த முடியலன்னு நினைச்சீங்க நீங்க இந்த மாதிரி கிளாத் போட்டு படுங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் பேக் பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆயிலி ஸ்கின்கான ஃபேஸ் பேக் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போற இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம் ஃப்ளார். கிராம் ஃப்ளார் இங்க நம்ம ஆட் பண்ண போறோம். இது வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க எவ்வளவு அப்ளை பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிராம் ஃப்ளார் வந்து என்ன பண்ணும் நம்ம ஸ்கின்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க ஆயில் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி எடுக்கும், டர்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் கிளீன் பண்ணி எடுத்துரும். அதுக்காக நம்ம வந்து கிராம் ஃப்ளார் வந்து யூஸ் பண்றோம். கிராம் ஃப்ளார் இது வந்து கடலை மாவு. இது அதே மாதிரி கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்னையும் வந்து ஒரு டெக்ஸ்டர் பிரைட் ஆகிறதுக்காக ஹெல்ப் பண்ணும். செகண்ட் நம்ம ஆட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒயில்ட் டர்மரிக். இது வந்து மகில் அப்படின்ற ஒரு பிராண்ட், இது ரொம்ப நல்ல பிராண்ட் தான். நான் வந்து இது காதி கிராப்ல வாங்கியிருந்தேன். இது நம்ம கொஞ்சமா எடுத்துக்கலாம். 1 பிச் எடுத்துக்கிட்டீங்களே போதும். ரொம்ப ஆட் பண்ணீங்கன்னா ஃபுல்லா மஞ்சள் போட்ட மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம ஆட் பண்ண போற இன்கிரிடியன்ட் என்ன பாத்தீங்கன்னா ஹனி. ஹனி வந்து நம்ம ஸ்கின்ன வந்து மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கும், அதுவும் இல்லாம பிம்பிள்ஸ் எல்லாம் வராம தடுக்கும். அதனால 1 டீஸ்பூன் இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒயிட் டர்மரிக் எதனால ஆட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்னு எல்லாருக்குமே தெரியும். மஞ்சள் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிம்பிள்ஸ் ஆக்னேக்குள்ள வந்து ஃபைட் பண்றதுக்காக தான் மஞ்சள் வந்து ஆட் பண்ணிருக்கோம். நம்மளோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால நீங்க வந்து மில்க் வந்து சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம காசாத மில்க் இருக்குல்ல அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி காசாத பால் வந்து ஆட் பண்ணி இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரா மாதிரி. இல்லை எனக்கு மில்க் வந்து என் ஸ்கின்னுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மாதிரி நம்ம வீட்டில் வந்து டெய்லியும் சாப்பாடு வடிப்பாங்கல்ல, இந்த மாதிரி சாப்பாடு வடித்த தண்ணி எடுத்துக்கோங்க. சாப்பாடு வடித்த தண்ணி இல்லைனா சாப்பாடு கழுவுன தண்ணி அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து இதை அரிசி கழுவுன தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். இதுவுமே வந்து ஸ்கின்னை வந்து கிளியராக பிம்பிள்ஸ்லாம் இல்லாமல் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு மில்க் பிடிக்காதுன்னா நீங்கள் இந்த ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து உங்கள் ஃபேஸ் அப்புறம் நெக் பின்னாடி இருக்க நெக் ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 minutes அப்படி இல்லை ஒரு 30 minutes கூட வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து ஃபேஸ்க்கு டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபேஸ் டோனர் ஸ்ப்ரே பண்ணுற டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ் வாட்டர் இல்லை குக்கும்பர் டோனர் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வந்து ஃபேஸில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்கள் படுத்துருங்க. எப்பயுமே வந்து நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணும்போது நைட் டைமில் பண்ணுங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து வெளியில் நம்ம போக மாட்டோம்ல, ஸ்கின் வந்து ப்ரீத் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 8:00 இல்லை 9:00 நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா போதும். ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் போட்டு டோனர் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து படுத்திங்கன்னா ஃபேஸ் வந்து காலைல எழுந்துக்கும் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேஸோட டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். கல்லமாவை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதுனால இதை வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. கல்லமாவில் வந்து நிறைய வந்து நம்மளுக்கு ஃபேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, ரொம்ப நல்லா இருக்கும், ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நம்ம ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். அது அப்புறம் வந்து நீங்கள் இது மாதிரி குளிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் பச்சை பயிறு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நொர நொரன்னு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இப்படி பவுடரை ரொம்ப பவுடராக அரைக்காமல், நீங்கள் ஃபேஸ் பேக் அரைக்கிற மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நீங்கள் தேய்ச்சி குளிக்கும் போது உங்கள் ஃபேஸ் அப்பயே வந்து உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ், அப்புறம் வந்து பிளாக் மார்க்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். மோஸ்ட்லி வந்து பச்சை பயிரும் கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்படி இல்லை எனக்கு இந்த ஃபேஸ் பேக்குமே எனக்கு வந்து செட் ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கடையில் வாங்கி ஃபேஸ் மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஆயிலி ஸ்கின்காக தான். இது கெஃபைன், கெஃபைன் அப்படின்ற ஒரு பிராண்ட். இதில் வந்து காஃபி ஃபேஸ் மாஸ்க், காஃபி வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது, இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டெக்ஸ்சருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதோட ஸ்மெல்லுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி சாக்லேட் ஸ்மெல் அடிக்கும். இது நான் யூஸ் பண்ண மாட்டேன், எங்கள் அக்கா தான் யூஸ் பண்ணுவாங்க. எங்கள் அக்கா இதை நைட் டைம் வந்து போட்டாங்கனாலே அந்த ரூம் ஃபுல்லாக அப்படியே சாக்லேட் ஸ்மெல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஆயிலி ஸ்கின்க்கு. எங்கள் அக்கா யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட் தான் கொடுக்குது. இது கூட வந்து ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி கொடுப்பாங்க, அது நான் மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. இது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நான் இதோட கிளியரான ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன் கண்டிப்பாக. இந்த ரேட் மட்டும் இதில் நான் சொல்லிடுறேன், இதோட ரேட் வந்து 575, இதோட ரேட் வந்து 575. இந்த மாஸ்க் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளே மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இது வந்து செட் ஆகாது. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா க்ளே மாஸ்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வந்து ஹோம் ரெமிடிஸ் எடுத்துக்கோங்க. வெளியே யாரும் போகாதீங்க, இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வெளியே போகாமல் வீட்டிலே இருங்க. உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ணுங்கள். எப்பயுமே நம்மளுக்கு டைம் இருந்திருக்காது ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதுக்கெலாம். இந்த டைம் வந்து லாக்டவுனில் நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது, ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா கேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம நம்மளோட வீடியோ வந்து முடியுது. ஓகே, பாய் பாய், தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.